திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி பட்டியல் சமூக மக்களுக்கு என ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த ஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி மலை கிராம மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரினர் இந்நிலையில் எதிர்ப்பை மீறி தேர்தலில் போட்டியிட்ட பட்டியல் பிரிவை சேர்ந்த இந்துமதி என்ற பெண் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஊராட்சி மன்ற தலைவராக இந்துமதி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து நாயக்கநேரி ஊராட்சியின் முன்னாள் தலைவர் கே சிவகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் கிராமத்தில் பெரும்பாலானவர்கள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்றும் பட்டியல் பிரிவினர் மிக சொற்பமாகவே இருக்கிறார்கள் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்துமதி தேர்வில் தலையிட மறுத்துவிட்டார் சுழற்சி அடிப்படையிலேயே பட்டியல் பிரிவினருக்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையமும் தெரிவித்த கருத்தை ஏற்ற நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தார் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் வைத்தியநாதன் நக்கீரன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது நாய்க்கு நேரையில் ஒதுக்கப்பட்ட இடத்திற்குரிய பிரிவைச் சேர்ந்தவராக இந்துமதி இல்லை என நீதிமன்றம் கருதுவதாக கூறி அவர் பதவியேற்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டது பழங்குடியின மக்கள் ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்க தலித் ம பட்டியலின மக்கள் ஒரு இருபத்தைந்து முப்பது குடும்பம் இருக்குது அதனால் சுழற்சி முறையில் தலித் பெண்ணுன்று வந்ததுனால் அங்கே என்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல் ஆணையத்தை நீங்கள் இடஒதுக்கீடுத்த தலித் பெண்ணுக்கு கொடுத்தது தவறு என்று தேர்தல் ஆணையத்தை சேலஞ்ச் பண்ணி வ வழக்கு மன்றத்துக்கு போயிருக்காரு அவர் என்ன அவர் வந்து எம்பிசி அவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அதனால் அவர் வழக்கு மன்றத்துக்கு போனார் ஆரம்ப நிலையிலேயே தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போனதுனால அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தான் பதவியேற்காமல் இருப்பதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவே காரணம் என கூறும் இந்துமதி விரைவில் வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார் ரெண்டு வருஷமாக நான் இதுவரைக்கும் பதவி ஏற்றுக்கல கலெக்டர் சாரை போய் பார்த்தோம் அவர் வந்து வழக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தார் அந்த வழக்கை சீக்கிரமாக முடித்து என் எனக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்குமாறு நான் வந்து அரசாங்கிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மேல்முறையீடு வழக்கு மற்றும் பிரதான ரிட் வழக்கு என இரண்டு வழக்குகளும் இன்றுவரை வரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன இதன் காரணமாகவே இந்துமதி பதவியேற்பில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது ஆனால் இந்த விவரங்கள் ஏதும் தெரியாமல் ஆளுநர் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் தொடர்பாளரை போல பேசுவதாக அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சன் செய்திகளுக்காக செய்தியாளர் டி ரமேஷ்குமார்